அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம் இன்று தெய்வீக ரகசியம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய பதிவு வலம்புரி சங்கு பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமியுடன் வளம்புரி சங்கும் தோன்றியதாக ஒரு ஐதீகம் எந்த வீட்டில் வளம்புரி சங்கு அல்லது இடம்புரி சங்கு வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் இருப்பது என்பது ஆன்மீக தகவல்களில் மிக முக்கியமான தகவலாகும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த சங்குகளை வைத்து பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயம் கிடைப்பதில்லை அது கொடுப்பனை என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய அடிப்படையிலேயே இது நிகழ்கிறது மற்ற நபர்கள் இந்த சங்கை பார்த்தாலோ அல்லது சங்கினுடைய பெருமைகளை கேட்டாலோ அது அவர்களுக்கு சாதாரண விஷயமாக தான் தோன்றும் மேலும் உலகத்தில் இருக்கக்கூடிய போலிகளில் இதுவும் ஒன்று என்று பேசவும் செய்வார்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் கரண்டினுடைய ஒயரில் நம்ம தொட்டால் எப்படி சேக் அடிக்குமோ அது எப்படி அது உண்மையான விஷயமோ அதே போல் இந்த வலம்புரி சங்கு அல்லது இடம்புரி சங்கானது நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பெரிய பெரிய மகான்களும் இன்னும் பெரிய ஞானிகள் யோகிகள் தபசிகள் அனைவரும் இந்த விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் பயன்படுத்தியும் இருக்கிறார்கள் இதிலிருந்து இதில் ஏதோ ஒரு சக்தி இருப்பது என்பது உண்மைதான் இந்த வலம்புரி சங்கையோ அல்லது இடம்புரி சங்கையோ காதில் வைத்து கேட்டால் ஓம் என்ற ஓங்கார ச சத்தம் இதில் கேட்கும் கடலினுடைய அலையினுடைய சத்தமும் இதில் கேட்கும் கடலில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறது அது நெகட்டிவ் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை சக்திகளை மிக வேகமாக விளக்கக்கூடிய சக்தி இந்த கடலினுடைய பொருள்களுக்கு அதாவது முத்து பவளம் உப்பு சங்குகள் இன்னும் பல அரிய பொருள்கள் அனைத்தும் இப்படிப்பட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டிருப்பது என்பது உண்மை உங்களுடைய வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருப்பதாக கருதினாலோ அல்லது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருப்பதாக கருதினாலோ நீங்கள் உப்பு நீரை கொண்டு வீட்டை துடைத்தாலோ அல்லது உப்பு நீரில் உங்களுடைய பாதங்களை பத்து நிமிடங்கள் வைத்து மெடிடேஷன் செய்தாலோ நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் நிச்சயம் நூறு சதவீதம் விலகும் என்பது உண்மையான விஷயம் நீங்கள் செய்து கூட பார்க்கலாம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் கூட இந்த விஷயத்தில் குறைந்திருக்கிறது நாங்கள் அநேகம் பேருக்கு இந்த முறையை செய்திருக்கிறோம் மேலும் வலம்புரி தான் அதிகமான சக்தி இருக்கிறது இடம்புரி சங்கை வீட்டில் வைக்கக்கூடாது என்று எல்லாம் சொல்லுவார்கள் அது எல்லாம் சுத்த பொய்யான விஷயம் சங்கு என்று சொல்லக்கூடியது மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது இது இடம்புரியாக இருந்தாலும் சரி வலம்புரியாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக அது தன்னுடைய வேலையை நிச்சயமாக செய்யும் மேலும் கடலில் கிடைக்கக்கூடிய சங்குகளில் இடம்புரி சங்குகள் அதிகமாக கிடைக்கக்கூடியது வலம்புரி சங்குகள் மிக அரிதாக கிடைக்கக்கூடியது இதில் தெய்வீக அம்சம் புரிந்தவர்களுக்கு மட்டும் சலஞ்சலம் எனக்கூடிய சங்கானது அவர்களுடைய கண்ணுக்கு தெரியும் பாஞ்ச சன்யம் என்று ஒரு சங்கு இருக்கிறது இந்த சங்கானது கடவுள் தன்மைகளுக்கு மட்டும்தான் இந்த சங்கு தெரியும் என்று ஐதீகம் கூறுகிறது எப்படி இருந்தாலும் உங்களுடைய தன்மைக்கேற்ப உங்களுக்கு எங்கேயாவது சங்குகள் கிடைக்குமானால் அதை வாங்கி வந்து நீங்கள் ஒரு வெள்ளித்தட்டிலோ அல்லது தங்கத்தட்டிலோ அல்லது பித்தளை தட்டிலோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வைத்து பூஜை செய்தால் நூறு சதவீதம் ஒரே வகையான பலனை மட்டும்தான் அது கொடுக்கும் நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் இதை செய்தால் பலன் குறையுமா இதை செய்தால் பலன் அதிகமாகுமா என்று சந்தேகப்பட வேண்டாம் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய இந்த நல்ல எண்ணங்கள் மூலமாகவும் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய விசுவாசம் மூலமாகத்தான் இந்த பொருள்களானது வேலை செய்வது நமக்கு உணர முடியும் எனவே நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த சங்குகளை நூறு சதவீதம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் சங்குகளை செம்புத்தட்டில் மஞ்சள் அரிசியை போட்டு மேலே உங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான எவ்வளோ பெரிய சங்காக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அந்த சங்கை வைத்து நீங்கள் மனதார மகாலட்சுமியை வேண்டிக் கொள்ளும் பொழுது மகாலட்சுமியினுடைய அம்சமான செல்வம் நமக்கு வந்து சேரும் திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் விசுவாசம் மட்டும்தான் உங்களிடம் வேலை செய்கிறது எனவே நம்பிக்கை முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்யுங்கள் நூறு சதவீதம் அது பலன் கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் கடலில் கிடைக்கக்கூடிய சங்கு வட்ட வடிவமாக மிக அழகாக இருக்கும் பிற மாநிலங்களிலோ அல்லது பிற நாடுகளிலே கிடைக்கக்கூடிய சங்குகளினுடைய மேற்பகமானது மு போன்று நீட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இதை வைத்துத்தான் நம்ம எந்த கடலில் கிடைத்தது என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இது கடலில் சங்கு எடுப்பவர்களை கேட்டால் இது தெளிவாக தெரியும் இந்த பஞ்சபூர்ண பஞ்சபூத சக்திகளை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய அதிகமான ஆகர்ஷனம் செய்யக்கூடிய அந்த சங்குகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்